அடுத்ததாக இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. அழகழகான படங்கள் தமிழ் சினிமாலும் சரி மலையாளத்திலும் நடிச்சிருக்காங்க. ஸ்டில் அந்த பிரேமம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்ம பிரேமிச்சுட்டு தான் இருக்கோம். கொடி திரைப்படம் ஆகட்டும், அடுத்தது சைரன் ஆகட்டும், இன்னும் அழகழகான நிறைய கேரக்டர்ஸ் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. தெலுங்குல இன்னும் பியூட்டிஃபுல்லான ரோல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அனுபமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். First of all, about Vaade. I don't think Vaade is a cinema. I think it's a slice of life. Appo enakku theriyada, like I think a lot of people doesn't know a life like that. It's Marisa's life. Avanga kuda Paisan nu oru padathula ipo work pannit irukka, adanal avanga personally konjam enakku theriyum. Adanal enakku andha padam paakumbodhe எனக்கு அவங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ சா ஹிம் அண்ட் த லைஃப் ஹி ஹஸ் லிவ்ட் வித் தி என்டையர் வில்லேஜ் ஆர் த பீப்புள் தேர். அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டர்ல பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமால இருக்கிற ஆளுங்க எல்லாரும், லைக் ஃபார் மீ ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ வி நோ தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஃபீல் ஐ அம் வெரி வெரி ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ ஹேவ் பெர்ஃபார்ம்ட் இன் தி ஃபில்ம். யூ கைஸ் ஆர் லைக் ரியல் இன்ஸ்பிரேஷன். ஐ திங்க் நான் நிறைய கத்துக்கணும் from them. அவ்வளோ ரியலா ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்றேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணோம். உங்கள் லைஃப்ல இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவாக பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கன் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கர்மன் திரைப்படம், மாரி செல்வராஜ் சார் பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறது. ஒரு ஒரு படத்திலயும் ஒவ்வொரு அழகான காட்சி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளாக் டீ அந்த மில்க் டீ நடுவுல ஒரு பூ, அது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாக இருந்தது. அதை தொடர்ந்து கர்ணன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கழுத கால் கட்டப்பட்டிருக்கும், எப்படா அந்த கழுத அந்த கயிறை பிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். இது யாராக இருந்தாலும் சரி, அந்த கால இருக்கக்கூடிய கயிறு கட் ஆகும் போது எந்த வித சஃபகேஷன்ல இருந்தாலும் ஹப்பாட அப்படிங்கிற ஒரு லிபரேஷன் நிச்சயமா நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பிலிம் போகும்போது you listen to director. நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம ரெண்டு படத்துக்கு பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசிச்சுதா, அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாடை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்ல நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட், நம்ம நமக்கு ஒரு ட்ராமா இருக்கு, ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னா அதை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனா அந்த இன்சிடென்டை பத்தி ஒரு படம் சார் எடுக்க போறாங்க, அப்போ அதுக்காக எல்லாமே மாத்தி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்கால இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல். நம்ம ஆர்டிஸ்டா வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி, அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கல்யாணா, திவ்யா, நிகிலா, நம்ம ரெண்டு பசங்கள் so nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் எ லவ்லி ஃபிலிம். ஐ பர்சனலி பிலீவ் இது மாரி சரோட பெஸ்ட் ஃபிலிம். அண்ட் 23rd August இது ரிலீஸ் ஆக போறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் தியேட்டர்ல வாங்க பாருங்க. கண்டிப்பா இது பெரிய ஒரு சக்சஸ் ஆகி மாறணும். எனக்கு தமிழ் சினிமாவில் இப்ப வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த ஃபிலிம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். பர்சனலி தேங்கிங் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், திவ்யாக்கா, மாரிசா, திலீப் மாஸ்டர், ரெட் ஜெயின்ட், ஆல் ஆஃப் யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் எஸ்பெஷலி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சோ மச். Thank you.